கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கிறேன். அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த நாளின் மன்னாவை உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 வாசிக்க நாம் கேட்போமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவன் கொடுக்கிற அருமையான வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். உங்கள் வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள, உங்கள் வாழ்விலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள, உங்கள் வாழ்விலே நல்ல சுகம், நல்ல ஆசீர்வாதம், நல்ல செல்வங்கள், நல்ல செழிப்பை நீங்கள் பெற்று அனுபவிக்க, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள். யாரெல்லாம் முதலாவது கர்த்தரை கனம் பண்ணுகிறார்களோ, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்விலே தேவன் ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுடைய இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரை தேடாமல், அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடாமல், மற்ற காரியங்களை நீங்கள் தேட தேட தேட, தேடுகிற காரியங்கள் உங்களுக்கு கிட்டாது, தேடுகிற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தேடுகிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முதலாவது அடித்தளம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட, அவர் முகமுகமாய் கர்த்தர் பேசுகிறார். சில காரியத்திற்காக நீங்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே, இன்னும் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லையே. உலக பிரகாரமான காரியங்களுக்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடி 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 அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றும் உங்களுக்கு கிட்டவில்லை. ஏன், என்ன ரகசியம் தெரியுமா? நீங்கள் தேட வேண்டியது முதலாவது தேவனை தேடுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள். நீங்கள் கர்த்தரை தேடாத பட்சத்திலே அவர் வைத்திருக்கிற நன்மைகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இந்த காலை வேளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது எழும்பின உடனே நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்கள், அப்படி சமூகத்தை தேடி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிற காரியங்கள், கேட்காத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு அவர் நிச்சயமாய் அவர் கொடுப்பார். எனவேதான் வேதத்திலே வாசிக்கின்றோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடி பாருங்கள், குடும்பமாய் தேடி பாருங்கள், தனிநபராய் தேடி பாருங்கள். நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவரை தேடுகிறவர்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை அவர் தந்து உங்களை நிச்சயமாய் இந்த நல்ல நாளிலே அவர் ஆசீர்வதிக்கவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தீர்மானம் பண்ணுவீர்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், முதலாவதுடைய நீதி நீங்கள் தேடி பாருங்கள். நிச்சயமாய் இவைகள் எல்லாம், இவைகளுக்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, இவைகளெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை காரியங்களையும் உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் தந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. நாங்கள் முதலாவது
நாங்கள் முதலாவது உம்மை தேட, முதராசியத்தை தேட, நீதியை தேட, நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை அவிதமாய் மாற்றுவீராக, ஒவ்வொரு குடும்பத்தை அவிதமாய் மாற்றுவீராக. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அவர்கள் தேடாத காரியங்கள், எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.